ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரு, இந்த பென்னு, சிசரு, கார்ட்போர்டு, ஸ்கெட்சு, இந்த ரெண்டு ரவுண்டை வச்சு எப்படி ஒரு பவுச் மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரவுண்ட் வந்து நான் இந்த கிண்ணத்தில் தான் வந்து போட்டேன். இதே மாதிரி நீங்களும் ரெண்டு ரவுண்டு எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டை வந்து இந்த பேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறோம். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கவர் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த அட்டையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி கவர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கெட்ச் பென்னை வச்சு நான் வந்து ஸ்டார் ஷேப் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு இந்த பேப்பர், அதாவது இந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, இந்த கார்ட்போர்டை நம்ம வந்து கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கிட்டுக்க போகிறோம். அதாவது பெண்ட் பண்ணிக்கிட்டுக்க போகிறோம். பெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு ரவுண்டையும் வந்து இதுக்கு சென்ட்ரலில் வச்சு அதை ரெண்டத்தையும் அப்படியே எப்படி சொல்கிறது ரோல் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ரவுண்டையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ டிசைன் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டிடுறேன். இப்போ இதில் நம்ம டிசைனும் கொடுக்க போகிறோம். எந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெட்ச் பென் மட்டும் தான் நான் காட்டியிருப்பேன். பட் ஆனால் நான் டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ளவர் அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைப் மாதிரி கட் பண்ணி அதுலேயும் ஸ்டார் போட்டு விட்டுட்டேன். இப்போது இதோட இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது கீழே வரும். அப்போ வந்து நம்ம இதை கிரிப்புக்காக வேண்டி ஒரு இதை வந்து வைக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. கீழேயும் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு பொம்மையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் சும்மா எது சொல்கிறது பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.